கான்ஸ்டன்ட்னால இப்ப நந்தினியோட ப்ரொஃபைல்ல இருந்து நான் லைவ் பண்றேன் அந்த நந்தினியோட ப்ரொஃபைல்ல நீங்க வந்து லைவ்ல தொடர்ந்து பார்க்கலாம் நான் இங்க டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஸ்டெர்லைட்டை பற்றி சொல்கிறோம் அப்படின்னும் போது என்னென்னா ஸ்டெர்லைட்ன்றது ஒரு 2000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இதை வந்து நம்ம ஸ்டெர்லைட் இல்லை அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது தான் கண்டிப்பாக ஆனால் அந் ஸ்டெர்லைட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது இது வந்து ஆர்ஜே விக்னேஷ் காந்தோட இலுமினாட்டி ஷோன்ற ஒரு வீடியோவில் ஸோ நான் மேபி சில விஷயங்கள் ஞாபகம் இருக்க நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து ரெஃபரன்ஸ் போய் எடுத்து பார்க்கலாம் அதை தாண்டி ஃபர்தர் ரிசர்ச் நீங்கள் பண்ணலாம் ஸோ அவரோட அந்த வீடியோவில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார் ஸ்டெர்லைட்ன்றது என்ன அப்படின்றத சொல்லி இந்த கம்பெனி வந்து குஜராத்தில் வந்து ஃபஸ்ட்டு நிறுவனம்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அங்கே வந்து பெர்மிஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து கொடுக்காம கடைசியாக தமிழ்நாட்டில் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் பெர்மிஷன் கொடுக்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வச்சுருந்துருக்காங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோ ஒரு 10 வருஷமாக என்ன தெரியல அந்த தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கேன்சர் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு நிறைய பேர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு சில பேர் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா தூத்துக்குடியிலே நிறைய தொழிற்சாலை இருக்குது அதனாலையும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் சில முக்கியமான காரணங்களை சொல்கிறாங்க இப்போ அதோட பிளான் டு 2 வருது அப்படின்போது அப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருதுன்றாங்க நியூட்ரினோ வருது இது மாதிரி பல விஷயங்கள் வருது ஸோ இதெல்லாம் என்னென்னா தமிழ்நாட்டை தாக்கி பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா லாஸ்ட் லைவில் நான் சொன்ன மாதிரி தான் என்னென்னா அப்துல் கலாம் ஐயாவோட மரணம் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கையுமே கையில் மொபைல் இருக்குது எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறோம் டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறோம் அவ்வளோ ஒரு பெரிய மாமனிதர் ஒரு இடத்துல வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டுருக்காருபோது அவரோட டெத் வீடியோ ஏன் இன்றைக்கி வரைக்கும் வெளியே வரல அப்படின்றது பல பேருக்கு ஒரு மர்மமான விஷயமாகவும் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய சிஎம் எக்ஸிஎமோட டெத்தும் சரி சரி அதுக்கு நிறைய ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அப்துல் கலாம் சாரோட டெத்துக்கான ரீசன் ஏன் வெளியே வரல அவரோட வீடியோ ஏன் வெளியே வரலன்னு தெரியல இது மாதிரி சுவாதி கொலை வழக்கு வந்தது சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் அவர் கழுத்தறுக்கப்பட்டிருந்தாங்க அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் செத்தாக இருந்தாங்க அதை பற்றி அவர் அதோட ஆஃப் ஆகிடுச்சு அப்புறம் ரீசெண்டாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உணவு அரிசி திருநான்னு சொல்லி அவர் அடித்து கொண்டாங்க அவங்களோட நிலைமை என்ன இருக்குன்றது தெரியல இந்த மாதிரி பல கே இது ஓகே அது கேரளாவது அட்லீஸ்ட் போக வேணாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இது வந்து எதுவுமே வந்து யாருமே கேட்க முடியல இந்த ஒரு ஆதங்கத்தை தான் போன லைவில் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறமே நம்மளால் என்ன பண்ணலாம் என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு நான் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் நல்லா போராடுறாங்க பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் சொல்லிட்டு நீங்கள் இந்த ஸ்மைல் சட்டை பிளாக் ஷீப் நம்மளுடைய ப்ளூ சட்டை மாறன்னு சொல்லுவாங்க தமிழ் டாக்கேஸ் இட்ஸ் பிரசாந்த் மெட்ராஸ் சென்ட்ரல் பரிதா கோபி இவங்கெல்லாம் இன்றைக்கி பேசியிருந்தாங்க இதை தாண்டி இன்னும் பல யூடியூபர்ஸ் வந்து அதில் சப்போர்ட் ஸோ இது மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு நியூட்ரலாக சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எந்த அரசியல் கட்சியுமே சாராமல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது ஸோ இந்த வகையில் நீங்கள் வந்து இந்த காவிரி இஷ்யூ என்ன ஸ்டெர்லைட் இஷ்யூ என்ன நியூட்ரினோ என்ன மீத்தன் இஷ்யூ என்ன ஹைட்ரோ கார்பன் என்ன இது எதுவுமே தெரியல எதுக்குதான் இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க போராடுறதுனால என்ன யூஸ் கேட்குறீங்க கண்டிப்பாக போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸை பாருங்கள் ஆனால் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு லாஜிக்கல் மைண்ட் இருக்கும் வச்சு அனலைஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இன்றைக்கி ஐபிஎல் சென்னையில் நடந்துட்டுருக்கு ஐபிஎல் வந்து தடை செய்யணுமா இல்லை ஐபிஎலுக்கு விரோதியானா யாரும் கிடையாது இங்கே வந்து பல பேர் கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்க ஐபிஎல்லாம் முட்டி அடிச்சுட்டு போய் பார்க்குறவங்க இருக்கிறாங்க நைட் ஆனாலும் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறவங்க இருக்கிறாங்க பட் அதையும் தாண்டி இன்றைக்கு ஐபிஎல் ப்ரொடெஸ்ட் ஏன் அப்படின்னா ஐபிஎல் நடக்கக்கூடாதுன்றது கிடையாது இல்லை ப்ரொடெஸ்ட் பண்ணால் நான் நின்றுன்றது கிடையாது என்னென்னா அங்கே மொத்தம் கம்மியாக இருந்தால் இங்கே பல பேரோட கவனத்தை இருக்கும் இன்றைக்கி மேட்ச் வந்து நீங்கள் டிவியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து ஸ்டேடியம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஸ்டேடியம் காலியாக இருக்கும் கண்டிப்பாக அதை பார்க்குற மற்றவங்க யோசிப்பாங்க என்னடா இந்த ஐபிஎல் சென்னை இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது அப்போ மற்றவங்களோட கவனம் இந்த பக்கம் திரும்பும் அப்படின்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்து பேசுவாங்க ஸோ என்னென்னா இந்த விஷயங்களை நிறைய பேர் பேச தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் காவிரி பிரச்சனை தான் 40-42 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ 40 வருஷமாக சால்வ் ஆகுது இப்போ சால்வ் ஆகிடுமா நிறைய பேர் கொஸ்டின் இருக்கலாம் பட் கண்டிப்பாக சால்வ் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் கேட்குறாங்க இன்றைக்கி வந்து யூடியூப் வந்துருச்சு மொபைல் வந்துருச்சு வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு பயந்து எதுவுமே பண்ணாமல் இருந்த மக்கள் வந்து இப்போ கவர்மெண்ட்டை எதிர்த்து யார் வேணாலும் வந்தால் வாங்க நாங்கள் வந்து இருக்கோம் அண்ட் நாங்கள் வந்து எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்க்கும் சக்தியையும் எதிர்க்கும் திறனையும் கொண்டிருக்காங்க பிகாஸ் நம்மளுடைய மீடியா சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு பரவி இருக்கு ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்னால இன்னைக்கு மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஸோ இந்த மாதிரி வந்து நந்திரி சொன்ன மாதிரி வந்து சில பேர் தான் இப்போ வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் எல்லாருமே கண்டிப்பாக ஆனஸ்டாக கிட்ட எனக்கு தான் எனக்கு போய் இருக்கவே இருக்கும் பட் என்னோட இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் சில விஷயங்கள் வந்து நான் தைரியமாக பண்ணுவோம் எனக்கு எவ்வளோ எதிரிங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பல நேரத்தில் பயந்துருக்கேன் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியாவில் வந்து நிறைய பேர் தைரியமாக வந்து இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் நான் கேட்ட ஸ்பீச் எல்லாம் சிஎம்ஐ பற்றியெல்லாம் தைரியமாக பேசுகிறாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அதுதான் ஒரு டெமோக்ரஸி இது வந்து நான் தைரியம் கூட நம்ம வந்து பாராட்டணும் அவசியம் ஏன்னா டெமோக்ரஸி வந்து இட்ஸ் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் ரைட் டு ஸ்பீக்
ரைட் டு ஸ்பீக் என்றதுக்கு நமக்கு ஃபைவ் ரைட்ஸ் வந்து இது எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது அப்போ வந்து நம்ம பேசாம இருக்கிறது தான் தப்பு, தவிர பேசுறது தப்பு கிடையாது. ஸோ வந்து உண்மையை பேசுறதுக்கு யாரும் பயப்படக்கூடாது அப்படின்ற வகையில தான் அட்லீஸ்ட் எங்களுக்கு இருக்க கொஞ்சம் தைரியத்தில் அட்லீஸ்ட் எதையாவது நாங்கள் பேசுவோம். அது மாதிரி உங்களுக்கு எது உங்களுக்கு பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லுவோம் அதை பேசுங்க. நிறைய பேர் பேச தான் வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சரி, இதுக்கு நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எப்படி ஜல்லிக்கட்டு வந்து நம்ம எங்கேயோ நடக்க வேண்டிய ஜல்லிக்கட்டு மதுரையில் நடக்க வேண்டிய விஷயம் சென்னையில் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி இப்போ வந்து எங்கேயோ நடக்குது அதுக்கே நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து எல்லாருமே பாதிக்கக்கூடிய விஷயம். நம்ம காவிரி தண்ணி வரல, தண்ணி இல்லை, உணவு இல்லை, விவசாயம் இல்லைன்னா சென்னையில் எல்லாருமே தான் பாதிக்கப்படும். ஸோ எல்லாருமே நம்ம ஒன்று நினச்சிக்கலாம். அது ஃபஸ்ட்டு. செகண்ட், நான் போறதுனால ரிசல்ட் கிடைக்கும். திரும்ப திரும்ப சொல்ல விஷயம், நிறைய பேர் போராட அது கிடைக்கும், உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எப்படிலாம் நீங்கள் போராடணும், டேரெக்டாக தெரிஞ்சு போங்க. நல்ல தைரியம் இருக்கக்கூடிய ஆள் எல்லாமே உங்களுக்கு டைமும் இருக்குது, டைம் ஒதுக்கி பண்ண முடியும்னா டேரெக்டாக எங்கே நடக்கும் அங்கே போய் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நான் காலையில் அந்த வள்ளூர் கோட்டம் போகலான்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போக முடியல, வேறு சில ஒர்க் இருந்ததுனால இன்னும் நான் போய் அங்கே உட்காரணும்னு நினச்சேன். நான் அதை மாதிரி நீங்கள் நேரில் போகலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைனில் அது மாதிரி அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணனா அவங்களோட லைவ் போயிட்டு அதை நான் ஷேர் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் சம்மந்தமாக பார்க்குறீங்களோ அதை பொருட்படுத்தாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட் அங்கே பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய பேர் உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதில் யாரும் என்ன கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்க போயிட்டு மேபி ஃபீல்டு கூட போகலாம், இதுக்கு இன்னும் அதிக சப்போர்ட் தரலாம். சொல்ல முடியாது எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் சப்போர்ட் கிடைக்கலாம். மேபி நான் ஷேர் பண்ண லைவ் பார்த்து யூஎஸ் வந்து யூகே வந்து யாரோ ஒருத்தங்க அந்த லைவ் பார்த்துட்டு ஓ இதுதான் இந்த பிரச்சனையானு தெரிஞ்சு போய், ஏன்னா பல பேருக்கு ஐபிஎல் என்ன தான் பிரச்சனை. இன்ஃபேக்ட் நான் சில இடத்துல போன சில ஈவெண்ட்லாம் கூட சில பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க அகேன்ஸ்ட் அதான் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், குண்டு சத்தில் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆள் இருக்காங்க. எதுக்காக பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியல. அப்படின்னும் போது எதுக்காக நடக்க சில பேர் சொல்கிறாங்க ஏதோ காவிரி இஷ்யூ தமிழ்நாடு ஏதோ காவிரி இஷ்யூ, பட் என்ன இஷ்யூனே தெரியாமல் போராட்டாங்கட்ட. ஸோ ஒரு கம்பெனியில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய அவங்களே வந்து அது என்ன இஷ்யூ தெரியும் போது நம்ம பல பேர் அப்படிதான் இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் போராடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு அண்ணருக்காக தம்பி கஷ்டப்படன்ற மாதிரி தான் அந்த விஷயம். தம்பி மட்டும் கிடையாது, அந்த தம்பி கஷ்டப்படா நாளைக்கு அந்த ஃபேமிலியே கஷ்டப்படன்றது தான் உண்மை. நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சம் அந்த தண்ணி வராத விஷயங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பாதிக்குதுன்னா நாளைக்கு சிட்டியில் இருக்க நம்மளும் பாதிக்கப்படுவோம் தான். எக்ஸாக்ட்லி, நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கணும் ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல் ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆஸ் சச் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜனத்தொகை வந்து 135 crore இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கு வந்து நமக்கு சப்ளை பண்ணுறக்கூடிய அவைலபிள் கல்டிவபிள் லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 tons வந்து ஃபுட் சப்ளை பண்ண முடியும். ஆனால் இதே வந்து 2050 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 crore வந்து உயர்ந்த அப்புறம் 50 tons ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு 50 crore வந்து ப்ரொடக்ஷன் தேவை. பட் இதே கல்டிவபிள் லேண்ட்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த கல்டிவபிள் லேண்ட்ஸையும் பாதி கல்டிவபிள் லேண்ட்ஸ் வந்து இப்போது அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆஃப் அக்ரிகல்ச்சர் போகுது, இல்லை நம்ம வந்து பில்டிங்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய 2050 நாட் ஈவன் 2050 நீங்கள் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து உண்மையாக சொல்கிறேன். அதே கல்டிவபிள் லேண்ட்ஸ் தான் இருக்குங்கிற பட்சத்தில் எப்படி வந்து நம்மளால் வந்து 2050 வந்து நம்மளுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து மீட் பண்ண முடியும். 2050 கூட நீங்கள் போக தேவையில்லை. இப்போ நீங்கள் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நம்மளுடைய வாட்டர் இப்போவே வந்து தண்ணி கஷ்டம் வர ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி கஷ்டம் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதே நிலைமை வந்து நம்மளுடைய சாப்பிட்ற அரிசிக்கு வந்து வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து இது வரும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போ நம்ம பார்க்க வர விஷயம் அண்ட் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கல்டிவபிள் லேண்ட் வந்து இப்போவே வந்து இவ்வளோ தான் இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நம்ம குழந்தைகள் அவங்கெல்லாம் எப்படி வந்து அந்த ஃபுட் அண்ட் சப்ளை டிமாண்டை வந்து மீட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்டிவபிள் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரியல் எஸ்டேட் அப்படி இப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த தருவாயில் நம்ம வந்து இப்போ இருக்கிற அந்த சப்ளை கூட இருக்காமல் போயிடும் இன்னும் ஒரு 5 வருஷம். ஸோ உடனே குணம் எஸ் நந்தினி, தான் தண்ணி பற்றி சொல்லும்போது இன்னைக்கு காலையில் பார்த்த ஒரு வீடியோ ஞாபகம் வந்தது. என்னன்னா சிட்டியில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் வந்து எதுக்காக நம்ம போராடணும்னு கேட்டால் தண்ணி பிரச்சனை போது நமக்கு தான் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருப்போம். தண்ணிக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டால் கேன் வாட்டர் வாங்கிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம குடிக்கிற கேன் வாட்டர் நம்ப மாட்டீங்க கூவம் நதியிலிருந்தோ இல்லை மற்ற இந்த கழிவுகளிலிருந்து வந்து ரீசைக்கிள் பண்ணி வர தண்ணி தான், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம குடிக்கிற ஒரு நாளைக்கு குடிக்கிற ஒரு 4 கிளாஸ் தண்ணியில் இல்லை ஒரு நீங்கள் 10 கிளாஸ் கூட இருக்கலாம். ஸோ கூவங்கிற நதியிலிருந்தோ இல்லை ஏதோ ஒரு அதாவது நம்மளுடைய குப்பை கழிவு எல்லாத்தையும் வந்து ரீசைக்கிள் பண்ணி வர வாட்டர் தான் நம்ம இப்போ குடிச்சிருக்கோம். ஸோ இந்த நிலைமை இப்போ வந்துருச்சு. நம்ம இதெல்லாம் நம்ம நினச்சே பார்த்தது கிடையாது. எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து நல்ல ஒரு தூய நதி நீர்லேருந்து நமக்கு வந்து
குடிக்கிற தண்ணி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பட் இல்லவே இல்லைங்க, நீங்க குடிக்கிற டெய்லி நீங்க குடிக்கிற 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல கூட அட்லீஸ்ட் நான் சொல்றேன், வந்து மினிமமா நான் சொல்றேன், 4 கிளாஸ் வாட்டர் வந்து நமக்கு ரீசைக்கிள் பண்ண தண்ணியை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஸோ எஸ், நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான், லைக் சிட்டியில் இருக்கவங்க மினரல் வாட்டர் கிடைக்குது அப்படின்னா அதுக்கும் ஆற்றுலேருந்து தான் தண்ணி வரணும். இப்போ அந்த ஆற்றுலே தண்ணி இல்லை அப்படின்னும் போது நந்தினி சொன்ன நிலமை தான் வரும்னு நினச்சனானே அவங்க சொல்கிற டேட்டா பார்த்தா ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்றாங்க. இது மாதிரி எங்கேருந்தோ ஒரு கழிவுலேருந்து தான் தண்ணி எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டோம் அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப வருஷம் கிடையாது, சில வருஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தண்ணிக்கு பஞ்சம் அதிகமாகிடும், சாப்பாட்டுக்கு பஞ்சம் அதிகமாகிடும் அப்படின்னும் போது நம்ம சுதாரிச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து நமக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை, உலகத்தில் யாருமே கிடையாதுனா எஸ் அஃப்கோர்ஸ் அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த பாலிடிக்ஸ் வந்து நிறைய இல்லாமல் அந்த அரசியல் வந்து கலப்படம் இல்லாமல் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க மக்களை காப்பாற்றுறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் இல்லாத மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இதுக்கான பதில் உண்மையாக என்னென்னு கேட்டால் என்கிட்ட கேட்டால் கிடையாது. அதாவது அரசியல் வந்து எல்லாருமே சொல்லுது அதுதான், எலெக்ஷன் தான் தெரியும் தெரியுன்றாங்க. ஆனால் எலெக்ஷனில் எப்படி தான் அது இந்த மாறுது அப்படின்னு தெரியல, எந்த கட்சி ஆட்சிக்கு வருவாங்க இல்லை புதுசாக யாராவது வருவாங்களா என்னன்றது சுத்தமாக தெரியல. பட் ஏதோ ஒன்று ஒரு ஆதங்கம், அதனால தான் நான் சொன்னது ஒரு அந்த கில்ட் ஃபீலிங் இருக்குன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு ஒரு கில்ட் ஃபீலிங். பட் கண்டிப்பாக இது இதெல்லாம் பண்ணால் சால்வ் ஆகும் அப்படின்ற சொல்யூஷன் யாராவது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக. ஸோ தென் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உலகம் கெடுறதுக்கு எப்படி 100 வருஷங்கள் ஆச்சோ அதே மாதிரி தான் நல்லதாக மாறணும்னா 100 வருஷங்கள் ஆகும். ஸோ அந்த வகையில் அதுக்கு விதை போடுறவங்க நம்மளாக இருக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்கு, அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த தமிழ்நாடு பிரச்சனைகளாக இருக்கட்டும், தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு விடிவு வரணும் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் பி குட், திங்க் குட், டூ குட். நம்ம நல்லதை நினச்சி நல்லதை பண்ணிகிட்டே இருப்போம். இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம். சப்போர்ட் திரும்ப நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒன்று ஃபீல்டு போக முடிஞ்சால் போங்க, இல்லை ஆன்லைனில் ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைனில் உங்களோட கருத்தை தெரிவிங்க. உலகம் சொல்லுவாங்க உலகம் கெட்டதுக்கு முக்கியமான காரணம் கெட்டவங்களோட வயலன்ஸ் கிடையாது, நல்லவங்களோட சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இருக்க ஃபாலோவேர்ஸ்க்கு விஷயம் தெரியும். அண்ட் ஷேர் பண்ணும்போது தேவையில்லாத ரூமர்ஸ் வதந்திகளை பரப்பாமல் தெரிஞ்ச விஷயங்கள் ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனாக மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அடுத்த நிலைமைக்கு நம்ம நாட்டை கொண்டு போகும். இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன நாடு நல்லா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு முடிச்சுக்கோங்க. And the ideal time to plant a tree is 20 years back, but the second ideal time is today. So innikku namba vande maratha nara aarambichona kandipa solren nammudaiya naadu nalla maarum and the green revolution namba vande innikku kuda namba vande aarambikkalam. Adu mattum illama agriculture idu namba endha endha alavukku namba vande niragirukkomo illa echchama padikkiramo andha alavukku naalikku nammale vande pichai edukkra nelava kuda varum appingiradhu nammudaiya kanippu adhaadu ipo makkaludaiya kanippu. இந்த கணிப்பு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து உண்மையாகவும் தெரியல. ஸோ விழித்திருந்தல் மக்களே, நம்ம எல்லாருமே வந்து இன்னையிலேருந்து இல்லை அட்லீஸ்ட் இந்த இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்புறமாச்சும் நம்ம வந்து